சட்ட நேரத்தில் கூட இதை சாதகமாக பயன்படுத்தி ஒரு சில நபர்கள் இந்த பகுதிகளுக்குள்ளே வந்து இப்படியான கான்கிரீட் அட்டைகளை போட்டு காணிகளை அபகரிக்கிற வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்காங்க. இங்கே இருக்க மக்களுக்கும் இப்போ வெளியில் வர முடியாத ஒரு சூழல். தமிழ் மக்கள் செறிந்து வாழுகின்ற இந்த பகுதிகளில் இந்த ஊரடங்கு நேரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எப்படித்தான் இதில் கொண்டு வந்து வேலையில் நடக்கணும்னு தெரியாது. இடையில கை வந்த கலை உள்ளாகத்தான் இரவோட இரவா கட்ட ஓடுறது, மதில் போட்டு மதில் கட்டு காணியில் அடைக்கிற வேலையெல்லாம் செய்து கொண்டு எங்களுக்கு தெரிந்தாலே கடந்த காலத்தில் எத்தனையோ போராட்டங்களை களப்போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் பல இடவை சொல்லியும் இந்த கட்டைகள் இந்தால பக்கம் போட்டு அடைக்கிற வேலை திட்டம் மூன்று விதமாக இந்த தகவலாக இருந்தபடிச்சு நாங்கள் மத்திய அரசியல் வந்து அறிக்க விட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அப்புறம் அந்த அறிக்க பேப்பரில் வருதாண்டு பார்த்து கொண்டிருக்க அரசியல் இல்லை. முடிந்தளவு எங்களோட மக்கள போக்கு தமிழர்கள் நாங்கள் அந்த கள போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தா எமது பாகரை பிரதேசளவு பிரிவு, ஏறார்பற்றி பிரதேசளவு பிரிவு, பவனதீவு பிரதேசளவு பிரிவு, அதே மாதிரி ஏனைய சில பகுதிகள் மட்டக்களப்பில் காணிகள் மூன்று விதமாக பறிக்கப்படும். ஒன்று, கடந்த காலத்தில் இருந்த சில அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தமிழ் அரசியல்வாதிகள் புரோக்கர் மாமாக்கள், இந்த புரோக்கர் மாமாக்கள் அரசியல் புரோக்கர் மாமாக்களோட சேர்ந்து மாற்றுச் சமூக அரசியல் சேர்ந்து கள்ளித்தீவு தொங்கல் பாகரையில் எக்கச்சக்கான பாகரை அங்கால ஐயங்கனி தளவா சவுக்கடி எல்லாம் எக்கச்சக்கான காணிகளை வித்தாக்கள் இருக்காங்க. அதே கிழக்கு மீட்பு குழு வண்டி இப்போ வேஷம் போட்டு தர குறுப்பும் கிடக்கு. இதுகள் அதுகள் தூக்கி அறிஞ்சு நாங்கள் அதுகளை கணக்கெடுக்கல. ஆனால் இன்றைக்கு இந்த காணி பறிவோர மூன்று விதமாக காணி பறிவோம். ஒன்று, இப்போ நகர்ப்புறங்களில் இருக்க சிலர் வந்து இங்கே காணிகளை எடுக்கிறது அரசாணிகள் கோட்டஞ்சியபுரம் ஆசியபுரம் இவனை எடுத்து போட்டு அப்புறம் அந்த காணிகளை அடைக்கிறது அரசாணி எடுக்கிறதே குத்தகைக்கு எடுத்து போட்ட நேரம்னா அந்த கட்டைகளை போட்டு அடைச்சி போட்டு கொஞ்ச நாள் நேரண்டா அரச காணியை விற்கலாம். ஆனால் அந்த அரசாணியில் மாற்றி சமூகத்தை சேர்ந்தாக்களுக்கு நல்ல காசுக்கு விற்று விடாது. இது முதலாவது வழி விற்று போட்ட நேர நகர்ப்புறத்தில் இருக்கிற வீடு வாசலர்கள் காணி விலையை விற்று போட்டு வெளிநாடுகளில் போய் குடியேறித்து பெரிய கதை வைக்கிறது. இது ஒரு பிரிவு. ரெண்டாவது பிரிவு என்னென்னா அந்த வெளி மாவட்டங்களில் இருக்கிற மத்திய சில அரசியல்வாதிகளிடாக்களை வந்து 100 ஏக்கர் 200 ஏக்கர் 50 ஏக்கர் பண்ணச்சேப்புறம் தொழிற்சாலைப்புறம் ஐயப்புறம் வேண்டவில் காணிகளை பிடிச்சி அடைக்கிறது அடைச்சி போட்டு அந்த காணிகளையும் பிறகு ஆறுக்கு அடைச்சி கொஞ்ச நாள் பராமரித்து வந்தக்குள்ளே பிறகு ஆறு வாரா ஆறுக்கு குடுபடுதுன்னு தெரியாது. இது ஒரு வகையான காணி அபகரிப்பு இந்த மட்டக்களப்பு. மூன்றாவது அபகரிப்பு அத்துமீறி. இப்போ நடக்கிற விளையாட்டு அத்துமீறி இரவோட இரவா கட்டையை போடுறது, கம்பி அடிக்கிறது, இரவோட இரவா கட்டையை போட்டு கம்பி அடைச்சி காணி அடைக்கிறது, பகலை கட்டுறது, எல்லையை போடுறது, குடியான ஆசார வேலைகளை செய்கிறது. எமது மக்கள் பூர்வீகமாக செறிந்து வாழ்கின்ற பகுதிகளில் உள்ள காணிகளை அடாத்தா பிடிக்கின்ற வேலை திட்டங்களுக்கு சிலர் துணையும் போகிறாங்க. குடியானாக்கள் துணை போகிறதுக்கு ஒரு சில இப்படி ஒரு சில அதிகாரிகள் துணை போகிறதுக்கு சில அரசியல்வாதிகளும் காரணம். நம்மளோட தமிழ் அரசியல் ஒரு சில புரோக்கர்களும் மாற்றி சமூக அரசியல்வாதிகளுக்கு புரோக்கராக தான் இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லிக்கோ. நாங்கள் இனி எங்களோட மக்கள் சரிந்து வாழ்ற பகுதியில் உள்ள காணிகள் எங்களை மக்களுக்கு பிரித்து வழங்கப்படும். இனி நாங்கள் சில இடங்களில் அந்த வேலை செஞ்சாலும் சில இடங்களில் இன்னும் உரிமை ஆக்கப்படலை. மற்ற இன்னொரு காணி அபகரிப்பு வேலை திட்டம் இஞ்சாலும் கூட குறிப்பாக பாறையில் மட்டும் இல்லாமல் ஏனைய ஏகரால் பட்டினங்களையும் கிராம சேவர் கொடுத்த துண்டோட அந்த மக்கள் இருக்கு. அந்த கிராம சேவர் கொடுத்த துண்டு என்ன இருந்துச்சுன்னா கிராம சேவர் கொடுத்த துண்டை துண்டாக தான் இருக்கு. அதுகளுக்கு பேமிட்டும் இல்லை, பேமிட் வந்து உறுதியும் இல்லை. ஒரே அந்த துண்டோடு இருக்கிற சனங்களுக்கு கல்லை உறுதியை முடிச்சுட்டு வந்து புதுசாக ஒரு உறுதியை பழைய ஆண்டை போட்டு ஒரு உறுதியை எழுதி இனி அதில் பிளேஞ்சி தண்ணியை ஊற்றி காய வச்சுட்டு அது பழைய உறுதி தான். இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு இந்த உறுதிகளை கொண்டு வந்து காட்டி இந்த அப்பாவி மக்களை இது எங்கே பூர்வீக காணி நாங்கள் இதை பரம்பரையாக வாழ்ந்தோன்னு சொல்லி
அந்த வேளச்சனங்களை அதிலிருந்து அப்புறப்படுத்தி காணியாக பறிக்கிறார். அப்போ நாலு வகையான காணியாக பறிப்போம். சில இடங்களில் நாங்கள் காணி பாதுகாப்பு குழுவை அமைச்சு தடுத்து வந்தாலும் எங்களாக்கள் சிலரும் இதுக்கு சரியான ஒத்துழைப்பு. அவே இவர்கள் தாங்களை தங்களை மாத்திர அளவும் இல்லை. அவே எங்கட மக்களுக்கு தெரியாம இல்லை. தங்கட பகுதிகளில் இருக்கிற காணிகளை அரச காணிகளை பாதுகாத்துதான் இருக்காங்க, கூட பிடிக்கல. அதாண்டு அந்த மக்கள் மூன்று தசாப்தத்துக்கு மேலாக யுத்த காலத்திலும் பாதுகாத்த இந்த காணிகளை அந்த மக்கள் இன்றை பாருங்க, இந்த வாகரேறார் பற்றி போனந்த பகுதியில் நிறைய மக்கள் யுத்தத்தினால கையளந்து கண்ணளந்து காலிழந்து உடமையை இழந்து உயிரிழந்திருக்க மக்களுக்கு ஒரு தோட்டம் செய்யறதுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் காணி இல்லை, ஒரு ஏக்கர் காணி இல்லை, ஒரு பத்து பேச்சு காணி இல்லை வீடு கட்டி வாடுறது. எத்தனையோ ஒரு குடும்பம் ஒரு வீட்டிலே நாலஞ்சு குடும்பம் இருக்கு. இந்த காணிகளை பட்டா போட்டு விற்கிற செயற்பாடுகள் தொடர்ந்தும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாங்களும் இனி இவ்வாறான நாங்கள் சட்டத்தை மதித்து சட்டத்துக்கேற்ற வகையில் நடந்து கொண்டிருக்கிறோம். சட்டத்தை மீறுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. சட்டத்தை மீறி ஒரு காணியை எடுக்கிற விருப்பம் இல்லை. ஆனால் பொறுமை காக்கிறதும் ஒரு சில விடயங்களில் உண்மையிலே நல்லம் இல்லைன்ற மாதிரி தான் விளங்குது. ஏனென்றால் எந்த அளவுக்கு மக்கள் இதை பொறுமை காக்கிறது, நம்ம எவ்வளவு சொன்னாலும் ஒரு கடந்த காலங்களில் சில அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் பதவியில் உள்ளவர்களுக்கும் பயந்து தான் நம்மடாக்கள் சிலர் வந்து வேலைஞ்சிருக்காங்க. இப்பையும் அது நடந்து கொண்டு தான் இருக்கு. இதை எப்போ எங்கட மக்கள் உணரப்போகிறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆகவே நாங்களும் இந்த அரசியல் பயணத்தில் இப்போ அஞ்சு வருஷமாக பயணிக்கிறோம். எங்களோட மக்கள காணிகளில் ஒரு பத்து பேச்சு காணி கூட அடாத்தாவோ அபரிக்கல. ஆனால் இன்றைக்கு கண்ணுக்கு முன்னுக்கே இப்படியான வேலை திட்டங்கள் நடந்துக்குது. இப்போ இந்த அடாத்தா பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த இதுகள் சரியான பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு உடனடி நான் சொல்லிடுறேன், இந்த காணிகள் ஆறாறு கைமாறுற ஆறாறு எந்தெந்த காக்கிற அதிகார காலத்தில் இந்த காணிகள் குடுவட்டது ஆறாறு கைமாறுகிற தகவல் எடுத்து உடனடியாதுக்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளணும். நாங்கள் இனி பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு தயாரில்லை என்பதை நான் சொல்கிறேன்.